கரம் மசாலா செய்கிறதுக்கு இப்போ நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி 20 கிராம், கிராம்பு 20 கிராம், ஜாதிக்காய் 2, ஏலக்காய் 30 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை 30 கிராம், அன்னாச்சிப்பூ 20 கிராம், மிளகு 25 கிராம். இது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்கிற இடமா பார்த்து நான் வச்சுருங்க. நீங்கள் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து ஜாதிக்காயை மட்டும் தனியாக எடுத்து இடித்து வச்சுருங்க. ஏன்னா ஜாதிக்காயை முழுசாக நம்ம போட்டோம் அப்படின்னா அரைக்க முடியாது, அதனால் ரெண்டே நல்லா இடித்து எடுத்துக்கிறங்க. இப்போ கடல் பாசியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. இப்போ நீங்கள் அரைக்கும் போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கீழே உள்ளதெல்லாம் மேலே வர மாதிரி எடுத்து எடுத்து கிண்டி கிண்டி விட்டுட்டு அரைங்க. ஓரளவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கடல் பாசியும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இது வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து கரம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறமா நல்லா மணக்குது. கடையில் வாங்குகிற பாக்கெட்டில் கூட இவ்வளோ ஸ்மெல்லு வராது, பட் வீட்டில் அரைச்சனால இது நல்ல வாசனையாகவும் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கரம் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் கரம் மசாலா பொருட்களை வந்துட்டு வெயிலில் வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணாமல்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் போது அதோடய ஃப்ளேவர்னஸ் எல்லாமே வெளியே போயிடும். நம்ம வெயிலில் வைக்கும் போது அதோடய வாசனை எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ வெயிலில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கரம் மசாலாவை எல்லா சமையல்லையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பிரியாணி, உருளைக்கிழங்கு கிரேவி, காளான் பன்னீர்னு எல்லா இதுலேயுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து கரம் மசாலா போட்டு சமைக்கும் போது அது ஒரு ஃப்ளேவர்னஸ் கிடைக்கும். அதனால் நீங்களும் கரம் மசாலா வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.